வணக்கம். இது வளம்பொறி சங்கோட பகுதி இரண்டுங்க. ஓகே, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதை எப்படி வந்து வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்டாண்டு, ஓகேங்க, ஸ்டாண்டு நிறைய விதம் வருது, வெள்ளி கிண்ணம் இந்த மாதிரி கிண்ணத்துலலாம் வருது. அப்படி தான் அதை வச்சு பாதுகாக்கணும். உள்ளுக்கு தண்ணியை ஊற்றி என்னென்ன பொருட்கள்லாம் போடணும்னு நான் பகுதி ஒன்றில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வளம்பொறி சங்கை வந்து எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு மங்களகரமாக நம்ம பாய்ச்சிக்கணும். இது மங்கள மஞ்சள் குங்குமம் இட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மங்கள இதை வச்சு பாய்ச்சிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இதெல்லாம் வைக்கிறனால மட்டும் அதிர்ஷ்டம் வந்துடாது, உழைக்கணும். உழைப்புக்கூடிய தான தர்மம், அப்புறம் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பூஜைகள் இது எல்லாமே சேர்ந்து கை கொடுக்கும். இன்னொன்று வந்து மகாலட்சுமியை அலட்சியப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சங்கு வாங்கியிருந்தால் முறையாக நீங்கள் அன்னாடும் தண்ணி மாற்றி அதை பாய்ச்சிக்கணும். இது உள்ள அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வைக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் முடியலன்னா செய்யாமல் இருக்கிறதே சால சிறந்தது. இந்த பொருளை சும்மா வாங்கி நான் ஒரு டூருக்கு போனேன் கிடச்சதை வாங்கி கப்பட்டில் ட்ராவரில் எங்கேயாவது வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி வைக்கக்கூடாது. முடியலன்னா கொண்டு போய் தண்ணியில் அதை விட்டுருங்க. இருந்ததுன்னா இந்த மாதிரி முறையாக அதை பயன்படுத்தணும். அழகுக்கெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. ஓகே, இன்னொன்று இதில் பற்றியான அதிர்வுகள், சில பேர் வாக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதில் சில பேருக்கு வந்து இதில் வந்து நீங்கள் காதில் வச்சு கேட்டிங்கன்னா அதோடய ஒலியெல்லாம் நீங்கள் அதை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு விதமான நேர்மறையான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேர்மறையான சக்தி எப்படி வேலை செய்யணும்னா, போக 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 நம்ம வீட்டில் இதை பூஜை பண்ண இதுக்கான பலன்களை நம்ம செய்ய கொஞ்சமாக நம்மளோட வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறி வரும். உதாரணத்துக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்காங்க வச்சுக்கோமே, அப்போது இதை பூஜை முறையாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அன்றாடம் அதுக்கு தண்ணீர் விட்டு அதுக்கு தூப தீப ஆராதனை லட்சுமியோட அம்சம் இல்லைங்களா, அதுக்கான முறையான விஷயங்களை நம்ம செய்யணும். எம்பெருமான் திருமால் கையில் இதை ஏந்தி முக்கியமான ஒரு பொருளாக வச்சுருக்கும் போதே நம்மளுக்கு அது தெரியணும், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு. ஸோ இதை வந்து டெய்லி பூஜை பண்ணி இந்த தண்ணியை டெய்லி மாற்றி பார்த்துக்கணும். போக போக இதோட பயன்படுத்தினவங்க அப்படி சொல்லப்பட்டிருக்குது. போக போக அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான சக்தி வெளியாகி எல்லா விஷயங்களும் மாற்றும். நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக முன்னுக்கு வரும். ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா படிப்படியாக அந்த தொழில் முன்னேற்றம் அடையும். கல்வி கற்கக்கூடிய பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா படிப்படியாக அவங்களுக்கு அந்த கல்வியில் மேம்பாடு ஏற்படும். அதாவது இதை சரியாக கவனிக்கிற மாதிரி. ஸோ மகாலட்சுமி இன்னொன்று கேட்குறாங்க, இதை மட்டும் கும்பிட்டுட்டா போதுமா? ஏற்கனவே சொன்னேன் நம்ம உழைப்பு கூட சேர்ந்து இந்த பூஜா பலன்கள் பிரார்த்தனைகள் எப்படி கை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதே மாதிரி இதை வந்து மகாலட்சுமி கடைசியமாக இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அப்போ வீட்டில் சில செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது. மகாலட்சுமி தங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா வீட்டில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடாது. பழைய குப்பைகள், 2-3 நாட்கள் உள்ள குப்பைகள் வீட்டில் இருக்கக்கூடாது. முடிந்தால் அன்னாடம் குப்பைகளை வீசணும். வீட்டில் வந்து நல்ல வாசனையாக இருக்க வேண்டும். வீட்டு வாசலில் வரும்போதே பார்த்தோம்னா நிறைய காலணிகள் இருக்கும், அதாவது செருப்பு, ஸ்லீப்பர், ஷூஸ் அதெல்லாம் அப்படியே வாசல் வந்தோடனே நிறையா இருக்கும், அப்படியே பார்வைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடியது. அப்புறம் வந்து பெண்கள் அந்த வீட்டில் வந்து சண்டைகள், அடிக்கடி சண்டைகள் வர வராமல் இருக்காது, வரும். ஆனால் அன்னாடம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தகாத சொல் பாய்க்கிறது, பெண்கள் அழுதுட்டுருக்கிறது, இந்த மாதிரி முகம் சுழிச்சிட்டு இப்படியே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மகாலட்சுமி அலட்சியப்படுத்துதல், அங்கே வந்து அவங்க வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த பதிவுங்க பகுதி ஒன்றோ பகுதி இரண்டோ இந்த வளம்பொறி சங்கு மகாலட்சுமி வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேங்க. நம்பிக்கை இருக்காதவங்க இந்த வீடியோவை பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். சனாதன தர்மம், அதை சார்ந்த சம்பிரதாயம், சாங்கியங்கள், பொருட்கள், பூஜை பொருட்களை பற்றி நம்ம நம்பிக்கை உள்ளவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இது உள்ளுக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கலாம், அன்றாடம் தண்ணி மாற்றணும். இது வந்து வளம்பொறி சங்குங்க. இதே மாதிரி இடம்பொறி சங்கு எதுக்கெல்லாம் பாய்ப்பாங்க, இடம்பொறி சங்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம். திருச்சங்குன்னு ஒன்று இருக்குது, ஊதுற சங்கு. ஓகே, இந்த சங்கை கூட ஊதலாம், பட்
வாயை நம்ம வச்சுட்டு திரும்ப போய் அது பூஜாரியில் வைக்கக்கூடாதுங்க. அதனால் ஊதரத்துக்கு சங்கு இருந்தால் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க பாய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருளை பூஜையில் வச்சு இதை வந்து அப்பப்போ டெய்லி அபிஷேகம் பண்ணவங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் அது உள்ளுக்கு ஏன்னா டெய்லி நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி திரும்பவும் சுத்தம் பண்ணி டெய்லியும் நீங்கள் தண்ணி மாற்றி அதை பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா இதை காலங்காலமாக தொண்டு தொட்டு நம்மகிட்ட சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் வந்து மங்களகரமான பொருட்களை வைக்கணும், அதாவது சாமி அறையில் பூஜை மேடையில் வந்து இந்த சங்கு, வெட்டி வேர், அத்தி மரவேர், அப்புறம் வந்து சில்லறை காசுகள், தானியம், கல்லுப்பு, வெட்டி வேர் இதெல்லாம் வைக்க சொல்லியிருப்பாங்களே, தங்க நாணயம், நாணயம் இதெல்லாம் மங்களகரமான பொருட்கள் அப்படி சொல்லி வைக்க சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி பொருள் தாங்க இது. சால கிராமம் இருக்குது, கோமதி சக்கரம் இருக்குது, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து மங்களகரமான பொருள், கடவுளும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான சரியான பூஜைகள் முறையான வழியில் செய்யும்போது நம்ம உழைப்பையும் அது கூட சேர்ந்து உழைப்பு மற்றும் வீட்டில் சில விஷயங்களை மாற்றி அமைச்சா கண்டிப்பாக இதனால் பலன் கண்டிப்பாக உருவாகும். ஓகே, இடம் பொறி சங்கை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் பகுதி ஒன்றில் போட்டிருக்கேன். இடம் பொறி சங்கு எதுக்கெல்லாம் பைப்பாங்க அப்படின்னுட்டு இடம் பொறி சங்கு வச்சும் இந்த மாதிரி பூஜாரியில் வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப விசேஷம் வந்து வலம்பொறி சங்கு. இந்த வலம்பொறி சங்கை வந்து இதில் கூட சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, ஓகே, அதில் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து விக்கிரகங்கள் இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி அப்போ அந்த சுவாமிக்கு பாய்க்கிறது, நீங்கள் வேறு சங்கு பாய்ங்க. இந்த மாதிரி பூஜைக்கு வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு அழகாக வச்சுருங்க. ஏன்னா மாற்றி கை மாற்றி பார்த்து பாய்ச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஏதாவது உடைஞ்சி போய் சில்லு விட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை மாற்றிட்டு புது சங்கை வச்சு சுத்தமானதாக உடையாததாக வச்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வலம்பொறி சங்கை வச்சு முறையான பூஜைகள் செய்யும் போது ஓகேங்களா, கண்டிப்பாக நிலைமைகள் மாறி வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் மகாலட்சுமி வாசமும் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இதை பற்றி வந்து நாங்கள் இதை தெரிந்தவர்கள் இதை பற்றியான நூல்கள் குறிப்புகளில் ஆராய்வு மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் நல்லா தெரிந்த பிறகு தான் இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோங்க. இதை வந்து மேல் உங்களுக்கு விவரம் வேணால் சில புத்தகங்கள்லாம் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அறிந்த ஆன்மீகவாதி சமயவாதிகளுக்கும் இதை பற்றி தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.